ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது எஸ்ஜேடி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் டேனி. டுடேஸ் தாட் பகுதியில் நாம் இன்னைக்கு ஒரு சின்ன தாட்ஸை பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் எல்லாருமே பெண்களை அதிகமாக நேசிப்பாங்க. பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த உலகமே பொங்கி எழுந்துடும். ஆனால் யாருமே ஆண்களை கண்டுக்க மாட்டாங்க. ஆண்களுக்கும் வெட்கம் உண்டு, ஆண்களுக்கும் கண்ணீர் உண்டு. அதெல்லாம் எப்படிப்பட்டது என்று இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லா ஆண்களுக்கும் சமர்ப்பணம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆண்களுக்கும் கூச்சம் உண்டு தன்னுடைய திருமண பேச்சை அம்மா முதல் முதலில் சொல்லும் போது. ஆண்களுக்கும் வெட்கம் உண்டு தன்னுடைய முதல் காதலிக்கு காதல் கடிதத்தை கொடுக்கும் போது. ஆண்களுக்கும் மாதாந்திர வலி உண்டு மாசக்கடைசி 3 நாளில் தன் குடும்பத்தை நடத்தும் போது. ஆண்களுக்கும் பிரசவ வலி உண்டு தன்னுடைய மனைவி தலை பிரசவத்தில் உள்ளே இருக்கும் பொழுது. ஆண்களுக்கும் பயம் உண்டு நேர்முக தேர்வில் குடும்ப பொறுப்பை ஏற்று அவர்கள் முன் நிற்கும் பொழுது. ஆண்களுக்கும் கற்புண்டு காதல் இருக்கும் பொழுது கண்டவள் பேசும் நேரத்தில். ஆண்களுக்கும் திமிருண்டு அனைத்து வலிகளையும் சேர்த்து அழும் பொழுது. ஆண்களுக்கும் அழகுண்டு ஆங்காங்கே அரும்பு மீசை முளைக்கும் நேரத்தில். ஆண்களுக்கும் மானம் உண்டு அலுவலகத்தில் 4 பேர் முன்னாடி மேனேஜர் திட்டும் நேரத்தில். ஆண்களுக்கும் அழுகை உண்டு பல ஏமாற்றங்களை நெஞ்சில் சுமந்த நேரத்தில். ஆண்களுக்கும் தாய்மை உண்டு தன் மகளை ஆசையாய் கொஞ்சும் நேரத்தில். ஆண்களுக்கும் நாணம் உண்டு காதல் சொன்னதும் காதலி முகம் பார்க்கும் நேரத்தில். ஆண்களுக்கும் பொறுப்புண்டு தான் சாப்பிடாமல் தன் குழந்தைகளுக்கு ஊட்டும் நேரத்தில். ஆண்களுக்கும் உயிர் உண்டு அந்த உயிரில் மனைவி பிள்ளைகள் கலந்த நேரத்தில். ஆண்களுக்கு மனம் உண்டு அந்த மனதில் ஈரம் உண்டு. அந்த ஈரத்தில் பாசம் பரிவு உண்டு. அந்த பரிவில் மனைவி மக்கள் உண்டு. அந்த குடும்பத்தில் தன்னையே அர்ப்பணித்து அன்பு செலுத்தும் ஜீவனும் உண்டு. பெண்ணாய் பிறந்ததால் நீ மட்டும்தான் வலிகளில் தலையணை நினைக்கிறாய் என்றல்ல. அவனுக்கும் வலிகள் உண்டு. அதை மறைத்து கொள்ள அவனிடமும் தலையணைகள் உண்டு. ஆண் என்ற காரணத்தால் மட்டுமே அவன் பிறரின் முன்னிலையில் கண்ணீர் விடுவதில்லை. வலிகளின் மதிப்பு ஒன்றே, வெளிக்கொணரும் விதங்கள் மட்டுமே வெவ்வேறு. அவன் காதல் மறுக்கப்படும் பொழுது அவனும் கண்ணீர் விடுகிறான். உண்மையாய் அவளை நேசித்தான் மகன். தான் தோன்றி தனமாய் தெரிந்தவன் தன்னுடைய தந்தை தாயின் இறப்பில் உணர்வான் உயிரின் வலி. தனிமையில் கண்ணீர் வடிப்பான். தன் தங்கை தாயை எப்படி வாழ வைப்பேன் என்று அவன் கண்ணீர் சிந்துவதில்லை. ஆனால் அவனுக்கு உணர்ச்சிகள் உண்டு. அவனுக்குள்ளும் 1000 வலிகள் உண்டு. வெளியில் சொல்ல முடியாமல் ஒருபோதும் அவன் அதை கண்ணீரால் வெளிப்படுத்துவதில்லை. தாயின் கண்ணீரை துடைக்க அவன் கண்ணீரை மறைக்கிறான். சகோதரிகள் கண்ணீர் சிந்தாமல் வாழ அவன் கண்ணீரை நிறுத்துகிறான். மனைவியை தாயாய் அரவணைக்க அவன் கண்ணீரை முற்றிலுமாக ஒதுக்குகிறான். தானும் கலங்கினால் தன்னை சுற்றியுள்ள உயிர்களின் கண்ணீரை துடைக்க கரமின்றி போய்விடுமே என்று நினைத்து நினைத்து அவன் கண்ணீரை மொத்தமாக அவனுக்குள்ளே ஒதுக்குகிறான். அவனுக்குள்ளும் மன போராட்டம் உண்டு. அவனுக்குள்ளும் மௌனமான சிந்தனைகள் உண்டு. எத்தனை முறை உடைத்தாலும் விடியலில் சாதாரணமாய் இருக்கிறான். மீசை முறுக்கி வெளியில் சிரித்து கொண்டு உள்ளுக்குள் புலம்புகிறான். அவனின் கண்ணீர் தண்ணீரில் வாழும் மீனின் அழுகை போன்றது. யாரும் அறிவதில்லை. பெண்கள் ஆண்கள் மீது உண்மையான பாசம் இருந்தால், உண்மையான அன்பு இருந்தால் அள வைக்க மாட்டார்கள். அவன் கண்ணீரின் வலி எதிலும் வரையறுக்கப்பட முடியாத ஒன்று. அதனால் பெண்களே, ஆண்களை அலை வைக்காதீர்கள். அவன் முதுமை காலம் வரை உங்களோடு வாழ்வான், சாகும் வரை. இது படித்ததில் பிடித்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அநேக வீடியோக்களை பார்க்க எஸ்ஜேடி அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். இது வாழ்க்கையின் வேகம். நன்றி, வணக்கம். About humanity.